இப்போ இந்த மாதிரி தான் இருந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கர்மாவை இப்படி வெல்றது, பிரார்த்தனை பண்ணி வெல்றதா, இந்த மாதிரி வெல்றதா, கர்மவனை என்ன என்ன? இதே மாதிரி தான் நாரதருடைய கதைகளில் ஒரு கதை ஒன்று வரும். அது எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிற மாதிரி இந்த நாரதருக்கும் ஒரு பக்தர். அவர் நாரதரை தான் ரொம்ப குருவாக நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நாரதருக்கும் அந்த பக்தர் மேலே ரொம்ப ஒரு பாசம். அப்போ அந்த நாரதர் அந்த பக்தர் வீட்டுக்கு போகிறார், விருந்துக்கு போகிற மாதிரி போகிறார். அந்த பக்தர் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன ஏழை விவசாயி தான், ஒரு மாடு வச்சு தான் விவசாயத்தை பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாடு கண்ணுக்குட்டி, அதில் கிடைக்கிற பாலை விற்று தான் ஒரு குடும்ப செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ இவரை பார்த்து கொஞ்சம் பிரதாபப்படுறாரு. என்ன, உடனே அவர் நம்முடைய பக்தனாக இருந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இவருக்கு ஏதாவது முன்னேற்ற முடியுமா நீட்டு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. பார்த்து அவர் இந்திரன்ட்ட போய் முறையிடுறாரு, இப்படி என்னுடைய பக்தர் இப்படி ஒரு பசுமாட்டை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி விடப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்திரன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி பசுமாட்டை வச்சு பிழைக்கணும்னு சொல்லி அவனுடைய தலையெழுத்து, அதான் அவனுடைய விதி, அது என்னால் மாற்ற முடியாதுப்பா நீ சொல்லி சொல்லிடுறாரு. அப்போ நாரதர் என்ன சொன்னால், எனக்காகவாவது கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்கிறாரு, யாருக்காகவும் மாற்ற முடியாதுன்னு இருக்கார். இப்போ நாரதர் பற்றி தான் தெரியும் இல்லையா, அவர் கொஞ்சம் கலாட்டா பண்ண கலாட்டா பேர் வழி. அவர் அந்த பக்தர்கிட்ட வராரு, இப்போ நான் சொல்கிற அப்படி நீ கேட்பியாங்கிறாரு, நான் கேட்குறேங்கிறாரு. இப்போ மாடு உனக்கு பால் ஊற்றா உனக்கு எவ்வளோ கிடைக்கும் னு கேட்குறாரு. பால் ஊற்றா என்ன கிடைக்கும், ஒரு நாள் நூறுரூவா நூற்றம்பதுரூவா கிடைக்கும். இந்த பசு மாட்டையும் கண்ணி விட்டி ஊற்றா எவ்வளோ கிடைக்கும், அதுவும் ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். சரி, அப்போ அதுதான் நல்லா அருமையான ஒரு வியாபாரம், அதனால் இன்றைக்கி பால் விற்கிறத விட நம்ம பசு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் விற்போம்னு சொல்லி மாட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவருக்கு அந்த அந்த விவசாயிக்கு என்னன்னு சொன்னால் ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கார், என்ன நடக்குமோன்னு. அதே மாதிரி பசு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் விற்றுறாங்க, கை நிறைய காசு, நல்ல தடப்படெல்லாம் சமையல் மேலாம் பண்ணி விருந்தோம்பெல்லாம் நடக்குது. இந்த குடியானவனுக்கு வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மன வருத்தத்தில் உட்காந்துட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறான். அவர் ஆனால் என்னன்னு சொன்னால், மறுநாள் காலையில் பார்த்தான்னு சொன்னால் மாட்டுத் தொழுவத்தில் புதுசாக ஒரு மாடும் கண்ணி குட்டி நின்றுட்டுருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, இருந்தாலும் ஏதோ நடக்குன்னு சொல்லி அப்புறம் அன்னைக்கும் அதே மாட்டையும் கண்ணி குட்டியும் போட்டு சந்தையில் விற்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பணம் கிடைக்குது. ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த இந்திரன் ஓடி வந்துடுறான். இப்போ நீ வந்து மாட்டையும் கண்ணுட்டியும் தினம் டெய்லி உத்துறா, நான் புதுசாக மாட்டையும் கண்ணுட்டியும் ஓட்டிகிட்டு வந்து அவன் தொடுதில் கட்ட வேண்டியிருக்கு, இனி ஆளை விடப்போ அவனுடைய பக்தருக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த இந்திரன் வந்து சொல்லிடுறான். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு கர்ம வினையை வெல்றதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி எப்படியெல்லாம் வெல்றதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நிறையா எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. அது எப்படி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறதுனாலையோ அல்லது எதையாவது ஒரு சாமர்த்தியமாக ஏதோ ஒன்று பண்ணி மொத்தத்தில் அந்த கர்ம வினைங்கிற கான்செப்டை ஏமாத்திடணுங்கிறது தான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறார் அல்லது கொள்ளையடிச்சிடுறார், கோர்ட்டு நீதிபதி முன்னால் அவனை நிப்பாட்டியிருக்கு, குற்றவாளியை நிப்பாட்டியிருக்கு. அப்போ அந்த நீ அந்த குற்றவாளி என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த நீதிபதியோடைய டைரக்டாக டீல் பண்ணுறான். ஐயா, குற்றம் நடந்தது உண்மை தான், தப்பு நடந்தது உண்மை தான், சாட்சிகளும் கூட ஒன்றும் விசேஷமாக சொல்லலை, பட் இருந்தாலும் ஓரளவு சொல்லியிருக்கிறாங்க இது குற்றமும் நடந்ததும் உண்மை தான். இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு கரில் விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும், நீங்கள் வேணுங்கிறத வாங்கிடுங்க, என்னை விடுதலை பண்ணிடுங்க இன்னும் சொல்லி அந்த குற்றவாளியை வந்து நீதிபதிகிட்ட பேரம் பேசுகிறான். அது நீதிபதியும் ஆமாம் கரெக்டுப்பா, சரியப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணிடுறேன், நீ சொல்கிற வாக்குப்படி நீ செய்ய வேண்டியது செஞ்சிரு நீட்டு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ இது யாராவது நியாயம்னு சொல்லுவாங்களா? எல்லாருமே இது வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க.
இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த கர்ம வினையிலேருந்து விடுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து விடுபடுறேங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறது. அப்போ அதை பார்த்தா ஒரு நியாயமான அணுகுமுறையாக தெரில. இப்போ உண்மையிலேயே கர்மன்னா என்ன, கர்ம வினைனா என்ன, அதிலிருந்து விடுபடுறதுனா என்ன, இப்போ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ நம்ம சாஸ்திரங்கள் தான் இந்த கர்ம வினைகளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுது. இந்த கர்ம வினையை வந்து மூணு வினையாக பிரிக்கிறாங்க. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க. சஞ்சீத கர்மான்னா என்னன்னு சொன்னால் நமக்கு நிறைய பிறவிகள், எத்தனையோ பிறவிகள் எடுத்துகிட்டு வரோம். அதில் பல பிறவிகள்லையும் நிறைய கர்மாக்கள் செய்கிறோம், நல்ல கர்மாவும் செய்கிறோம் மோசமான கர்மாவும் செய்கிறோம். ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ந்துருது. அப்போ நிறைய கர்ம, நிறைய ஜென்மங்களில் நிறைய கர்மாக்கள் நம்மகிட்ட சேர்ந்த ஒரு மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சீத கர்மான்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து பேங்க்கில் பணம் இருக்குது, நம்முடைய என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே பேங்க் டெபாசிட்டாக தான் இருக்குது, வேறு பணம் வேறு சொத்து கிடையாது. நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 30 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்படி நம்ம இருக்கக்கூடிய என்டையர் ப்ராப்பர்ட்டி, என்டையர் ஆஸ்தி, இதுதான் வந்து அந்த சஞ்சீத கர்மானி பேர். இப்போ 30 கோடியை நம்ம அப்படியே எடுத்து செலவு பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுருக்குறோம். அதில் செலவு பண்ணுறக்கா என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 10 கோடி ரூபாயை மட்டும் ட்ரா பண்ணுறோம், ட்ரா பண்ணி கையில் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு செலவு பண்ணுறக்கா எடுக்கிறோம். அப்படி நம்ம செலவு பண்ணுறக்கா எடுத்துகிட்டு வர்ற கர்மாவுக்கு பேர் தான் பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. இப்போ நம்ம இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் நிறையா இருக்கலாம். இன்னும் இந்த ஜென்மாவில் நீ இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், இந்த சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நமக்காக இந்த ஜென்மாவுக்காக நம்ம கொண்டு வந்தது வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே இந்த பிராரப்த கர்மாவை மட்டும்தான் டீல் பண்ணும். அவங்க சஞ்சீத கர்மாவை பற்றியும் பிராரப்த கர்மம் இந்த ஜாதக ஜோதிடங்கள் தெரியாது. இப்போ நம்ம என்ன நம்ம தலையில் இந்த ஜென்மாவில் என்னென்ன அனுபவிக்கணும்னு நமக்கு எழுதியிருக்கிறோம், இதெல்லாம் டீல் பண்ணுறது தான் அந்த பிராரப்த கர்மாங்கிறது. ஜாதக ஜோதிடங்கள் இதை மட்டும்தான் டீல் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு 10 கோடி ரூபாயை நம்ம செலவு பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணி எடுத்து வந்துருக்குறோம். அது அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு 5 கோடி ரூபாயை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், புதுசாக ஒரு தொழிலை கிரியேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த புதுசாக தொழில் கிரியேட் பண்ண தொழிலிருந்து புதுசாக வருவாய் வருது. இப்போ அதுதான் என்னென்னு சொன்னால் ஆகாமிய கர்மானி பேர். அதாவது இந்த ஜென்மாவில் நாம் புதுசாக செய்கிறது, ஏற்கனவே போன ஜென்மாக்கள்லாம் உள்ளதெல்லாம் சஞ்சீத கர்மா இருக்குது, அதிலிருந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்காக எடுத்து வரோம். அது எடுத்துகிட்டு வந்தது போக வச்சதுக்கப்புறம் கையில் விழுந்தவரும் இந்த ஜென்மாவில் நம்ம நிறையா நாம் காரியங்கள் பண்ணுறோம். அப்போ நாம் புதுசாக செய்யக்கூடிய செயல்களுக்கு பேர் ஆகாமிய கர்மானி பேர். இப்போ இந்த ஆகாமிய கர்மாவில் உள்ள வருமானத்தை எல்லாத்தையும் நம்ம புதுசாக வரக்கூடிய தொழிலிருந்து வரக்கூடிய வருவாயை வந்து நம்ம செலவு பண்ணவும் செய்யலாம், நம்ம அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடவும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம்.